ூளிக்க புதுவாழ்வு நச்சீதி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் டு என்ன நடந்ததோ அது உங்களுக்கு நடக்காது என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே ஜோபு என்று ஒரு பக்தர் இருக்கிறார் அப்படி தெரிந்தவர்கள் ஜோபு என்ற பக்தர் தெரிந்தவர்கள் கரங்களை ஏத்துவோமா ஜோபு என்று ஒருவர் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த விடயங்களை பற்றி இன்றைக்கு பலர் நமக்கும் சில துன்பங்கள் வரும் பொழுது அன்றைக்கு ஜோபுவுக்கு அப்படி வந்ததே அதுபோல இன்றைக்கு நமக்கும் வருகிறது என்று பலர் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறோம் அன்றைக்கு சாத்தான் சோதித்தது போல நம்மையும் இவ்வாறு சோதிக்கிறான் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த விடயங்களை பற்றி நாம் இன்றைக்கு சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம் ஆகவே தமிழில் நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஆங்கிலத்திலே அதை பற்றி சில வார்த்தைகளை சொல்லுவதற்காக ஐசாக்கை நாம் அழைக்கிறோம் கழன்களை தட்டி அவரை நாம் Job. God's throne is the most holy place. So, why did God allow Satan to come before him? Satan could come before God because Adam had given up his place when he bowed his knee to Satan in the Garden of Eden. So, Satan had the right to take Adam's place and come before God. But, praise God, Jesus, the last Adam, has come. And the sprinkling of his blood has cleansed the things of heaven. Therefore, no place in heaven is for Satan. He cannot come before God anymore to accuse you. Who then is in God's presence today? Jesus. He is there for us, who also makes intercession for us. So, what happened to Job cannot happen to you. However, since the devil cannot come before God anymore, he comes to you on earth and accuses you in your conscience. Satan cannot come before God to accuse you. Instead, you have free access to God's throne of grace to obtain mercy and find grace to help in time of need. Jesus' holy blood has given you perfect standing in the presence of God. Satan came to கேம் throne அண்ட் கம்ப்ளைண்ட் about ஜோப் ஆண்டவரின் அரியணைக்கு அழுகை அழகை வந்து ஜோபுவை குற்றம் சாட்டினான் என்று ஜோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் இதில் முதலாவது நாம் ஒன்றை அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த ஹோலி பிளேஸிலே லைக் மோஸ்ட் ஹோலி பிளேஸ் ஹெவன் அங்கே சாத்தான் வந்து ஆண்டவர் முன்னிலையில் நின்று இந்த உலகிலே கடவுள் மேல் இருக்கிற ஒருவரை பற்றி சாத்தான் கடவுளோடு கதைக்கிற ஒரு சம்பவத்தை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் அந்த அழகையினிடத்திலே கேட்கிறார் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கும் பொழுது நான் உலகையெல்லாம் சுற்றி பார்த்து வருகிறேன் பலகையினுடைய வேலை என்னவென்றால் இந்த உலகத்தை எல்லாம் பார்த்து கொண்டு திரிகிறது என்று திருமறை மிக அழகாக சொல்லி தருகிறது அப்போதான் கடவுள் கேட்கிறார் நீ ஜோபுவை கண்டாய ஆம் நான் கண்டேன் ஜோபுவினுடைய வீட்டுக்குள்ளே அழகையினால் போக முடியாமல் இருந்தாம் என்றால் கடவுள் ஜோபுவினுடைய இல்லத்தை தன்னுடைய பாதுகாப்புக்குள் வைத்திருந்தார் என்று அந்த ஜோபுவின் உள்ளே வாசிக்கிறோம் அப்ப அழகை என்ன சொல்லுகிறது என்றால் ஆண்டவரிடத்திலே நான் ஜோபுவை கண்டேன் அவன் உண்மையிலேயே நம்பிக்கையா இருக்கிறான் அதையும் நான் பார்க்கிறேன் ஏன் அவன் நம்பிக்கையா இருக்கிறான் என்றால் நீர் அவனுக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறீர் நீர் அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் தான் ஜோபு உண்மையிலே நம்பிக்கையா இருக்கிறார் என்று இதில் முதலாவது ஒன்றை அறிந்து கொள்ளுகிறோம் பாருங்கள் அழகை எவ்வாறு அந்த கடவுளுடைய மகிமையான பிரசன்னத்திலே வந்து கடவுளோடையே பேசுகிறது என்று அது இன்றைக்கும் அந்த சம்பவம் நடக்கிறதா என்பதை நாம் பின்னுக்கு பார்க்க போகிறோம் ஆனால் ஜோபி நூலிலே வாசிக்கிறோம் அன்றைக்கு அழகை பரலோகத்திலேயே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாலே வந்து நிற்கிறது எவ்வாறு அழகை ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய நிலை இருந்தது என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுவோம் எவ்வாறு இருந்ததென்றால் ஒன்று அழகையும் ஒரு தேவ தூதனாக இருந்தவன் கடவுள் அழகையை சாத்தானை ஒரு தேவ தூதனாகத்தான் முதல்ல படைத்தார் அவனுடைய வீழ்ச்சியினாலே தான் அவன் அழகையாக சாத்தானாக மாறினான் ஆகவே அவன் எந்த இடத்தில் இருந்தானோ அந்த இடத்துக்கு அவனால் மீண்டும் வர முடிந்தது எங்கிருந்து விழுந்தானோ அந்த இடத்துக்கு மீண்டும் அழகையினால் வர முடிந்தது எவ்வாறு வர முடிந்தது என்று சொன்னால் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஆதாமுக்கு கடவுள் முழு ஆளுமையின் சக்தியை கொடுத்தார் எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் அப்படி என்ற ஒரு ஆளுமையின் சக்தியை ஆதாமுக்கு கடவுள் கொடுத்தார் அந்த ஆதாமை எப்படியாவது தன்னுடைய சூழ்ச்சிக்குள் கொண்டு வந்து அவனிடத்தில் இருக்கிற ஆளுமையை நான் பறித்துவிட வேண்டும் என்ற அழகை தந்திரமாக சிந்தித்து ஏவாளோடு அணுகி அதன் வழியாக ஆதாமுடைய வாழ்க்கையிலும் அணுகி அவர்கள் ரெண்டு பேரும் அலகையினுடைய திட்டத்துக்கு அவர்கள் விழுந்து போனார்கள் அழகையினுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியவதற்கு பதிலாக அழகைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அந்த நிமிடத்திலிருந்து ஆதாமுக்கு கடவுள் கொடுத்திருந்த அந்த ஆளுமையை அலகை பறித்து விட்டான் அலகையினிடத்திலே ஆதாம் கொடுத்து விட்டான் இப்பொழுது ஆதாம் நிர்வாணமாக அதாவது ஆடை இல்லாதவராக நின்றார்கள் என்று பார்க்கிறோம் அதாவது கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஆளுமையெல்லாம் எல்லாம் இழந்து ஒன்றுமே இல்லாதவர்களாக கடவுள் முன்னிலையிலே இப்பொழுது வர பயந்தவர்களாக நின்றார்கள் ஏனென்றால் ஆதாமு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆளுமையின் சக்தியும் சாத்தானால் பறிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது ஆதாம் கடவுள் நின்ற ஆதாம் இப்பொழுது கடவுள் முன்னிலையிலே வர முடியாமல் இருக்கும் பொழுது ஆதாம் இடத்திலிருந்து பறித்து கொண்ட அந்த ஆளுமையை பறித்துக்கொண்ட கொண்ட அழகை ஆதாம் நிற்கிற இடத்திலே வந்து நின்று கொண்டு மக்களை பற்றி எல்லாம் கடவுளுக்கு குற்றம் சாட்டக்கூடிய ஒருவனாக அவன் மாறிவிட்டான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து இருந்து விழுந்து போன அந்த தேவ தூதன் மீண்டும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு எவ்வாறு அவன் வர துணிந்தான் என்று சொன்னால் கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுமையை மனிதன் இழந்ததினாலே அந்த ஆளுமையின் சக்தியை வைத்துக்கொண்டு மீண்டும் அவன் கடவுள் முன்னிலையிலே வந்து நிற்கிறவனாக மாறினான் அது மட்டுமல்ல கடவுளிடத்திலேயே உத்தரவு எடுத்துக்கொண்டு கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களெல்லாம் எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்துவதற்கு அவன் அனுமதி பெற்றவனாக இருந்தான் கடவுள் சொன்னார் சொன்னுடைய உயிரை மட்டும் நீ எடுக்க முடியாது ஜோபுடைய பிள்ளைகளுடைய முடியுமா ஆம் எடுக்க முடிந்தது சாத்தான் வாழ்க்கை சோதித்தான் என்று வாசித்து பாருங்கள் அவனுடைய வயல்களெல்லாம் பற்றி எரிகிறது சொத்தெல்லாம் அப்படியே இழந்து போகிறார் ஜோபு அப்ப சாத்தானால் கடவுளை நம்பின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சொத்துக்களை அழிக்க முடிந்ததா ஆம் பின்பு ஜோபுவினுடைய பிள்ளைகள் ஒருவர் ஒருவராக இழந்து இறந்து போனார்கள் அழகையினால் கடவுளை நம்புகளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய உயிரை பறிக்க முடிந்ததா ஆம் பறிக்க முடிந்தது அதுக்கு பின்பு ஜோபு எல்லாவற்றையும் அவரிடத்தில் இருந்த எல்லா விதமான செல்வங்களையும் இழந்து இறுதியிலே வீதியிலே வந்து விட்டார் அவர் அவருடைய உடம்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பொக்களம் போன்ற நோய்கள் வந்து சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு அதை சொரிந்து கொண்டிருந்தாராம் அப்ப கடவுளை நம்புகிற ஒரு மனிதருடைய உடலிலே அழகையினால் நோய்களை கொண்டு வர முடிந்ததா ஆம் கொண்டு வர முடிந்தது கடவுளை நம்பின ஒரு மனிதர் செல்வந்தராயிருந்தார் அவருடைய செல்வத்தை எல்லாம் பறித்து விட்டு அவரை வீதியிலே ஒரு சாம்பலிலே உட்கார வைக்க அழகையினால் முடிந்ததா ஆம் முடிந்தது எல்லாவற்றையும் இடமைய கவலையான விடயம் என்னவென்றால் ஜோபுக்கு துணையாக இருந்த மனைவி கூட ஜோபுவை விட்டுவிட்டு போகிறார் அப்போ ஒரு குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி உறவிலே அழகையினால் பிரிவை கொண்டு வர முடிந்ததா கொண்டு வர முடிந்தது ஜோபு வீதியிலே போகும் பொழுது அங்குள்ளவர்களால் எழுந்து மரியாதை கொடுத்தார்கள் பின்பு பார்த்தீர்கள் என்றால் அதே ஜோபுவை அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு கேலி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கேலி செய்தார்கள் மதிப்பு மரியாதையுடையம் இருந்த ஒருவருக்கு வாழ்க்கையில கேலிகளை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடிந்தது அப்ப அழகை இவ்வளவு பெரிய காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்வதற்கு யாரிடத்திலே உத்தரவெடுத்தான் ஆண்டவரிடத்திலேயே உத்தரவெடுத்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜோபு முதலாம் அதிகாரத்திலே ஆறிலிருந்து ஏழு வரை உள்ள வசனங்கள் ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர் சாத்தான் அவர்கள் நடுவே வந்து வந்து நின்றான் ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலாவி வருகிறேன் என்றார் என்றான் அதுக்கு பின்பு நான் சொன்ன இத்தனை விடயங்களையும் பார்க்கிறோம் அதுக்கு பின்பு ஏசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது இதுபோல இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் எங்கு வாசிக்கிறோம் வேதாகம் உள்ளவர்கள் பார்க்கலாம் மத்தியு நச்சீது உள்ள இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு வரை உள்ள வசனங்கள் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான் இது எந்த காலம் இயேசு வாழ்ந்த காலம் ஏசு உலகத்திலே வாழ்ந்த காலம் இது ஜோபுவின் காலம் எப்பயோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அப்ப அவ்வளோ காலமும் சாத்தானுடைய வேலை இதுவாகவே இருக்கிறது பாருங்கள் அனுமதி கேட்டிருக்கிறான் ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன் இயேசுவினால் மன்றாடத்தான் முடிந்தது அப்பொழுது இயேசுவினால் பாதுகாக்க முடியவில்லை மன்றாடத்தான் முடிந்தது நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார் இந்த சோதனையை நீ சந்திப்பாய் ஆனால் நான் உனக்காக மன்றாடி இருப்பதனாலே நீ இதிலிருந்து நீ தப்பித்துக் கொண்ட பின் உன்னோடு இருக்கிறவர்களை நீ உறுதிப்படுத்திக் கொள் என அவர்களுக்கும் இது போன்ற பல துன்பங்கள் வரப்போகிறது அப்ப இது ஒரு ஆன்மீக உண்மை இந்த ஆன்மீக அறிவு நமக்கு இருக்க வேண்டும் இதெல்லாம் தெரியாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது இருந்தோம் என்றால் மகா பெரிய ஆபத்து கூட்டுக்குளை அடைக்கப்பட்டிருப்போம் நாம் ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாகும் இது நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீகம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று கடவுளோடு நாம் இணைந்து வாழ வேண்டிய விடயம் கடவுளை பற்றிய அறிவு மிக மிக அவசியம் கடவுளை பற்றிய அறிவு நமக்கு இல்லையென்றால் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழ முடியாது ஆசீர்வாதமாக வாழ முடியாது விடுதலையோடு வாழ முடியாது ஒரு இயந்திரத்தை நாம் இயக்க வேண்டும் என்றால் அந்த இயந்திரத்தை எவ்வாறு இயக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த இயந்திரத்தினால் என்ன ஆபத்து வரும் என்பதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த ஆபத்திலிருந்து நான் எவ்வாறு என்னை பாதுகாக்க வேண்டும் என்று மட்டும் ஒருவருக்கு தெரியாமல் இயந்திரத்தை இயக்க மட்டும் தருகிறவராக இருப்பார் என்றால் அவர் அந்த இயந்திரத்தை இயக்கி அதன் மூலமாக ஆபத்தை சந்தித்துக் கொள்ளுவாரே தவிர அந்த இயந்திரத்தாலே அவர் முன்னேறிக் கொள்ள மாட்டார் அதுபோல கடவுள் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறார் இந்த உலக வாழ்க்கையிலே எவ்வாறு நமக்கு தீமைகள் அணுகுகிறது எவ்வாறு நமக்கு நன்மைகள் வருகிறது எவ்வாறு கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் எவ்வாறு அழகை வந்து நம்மை தாக்குகிறது இது போன்ற விடயங்களை நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பல தீமைகளை சந்திக்கிறவர்களாக அந்த தீமையிலிருந்து வெளியே வர தெரியாதவர்களாக தவித்துக் கொண்டிருப்போம் ஆகவே இது ஒரு ஆன்மீக உண்மை நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக கரங்களை நன்றி சொல்லுவோமா நான் கரங்களை தட்டுங்க எல்லாரும் தட்டுவோமா ஏன் நான் கரங்களை தட்டும்படி சொல்றேன் எனக்கு உற்சாகம் வர்றதுக்கா நான் உற்சாகமா தான் இருப்பேன் யாரும் நெத்திர கொள்ளிடக்கூடாது கூடாது யாரும் கவனத்தை செலுத்திட கூடாது என்பதற்காகவே நான் கைதட்ட சொல்லுகிறேன் அப்ப நீங்க எல்லாரும் கைதட்டுங்களா நல்லா கைதட்டணும் ரிக்கி கைதட்டணும் அப்ப வந்து எனக்கு தெரியும் குட் சரி என்ன என்றால் அந்த அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சில துன்பங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து போடும் பொழுது மக்கள் அதனாலே பெரிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நாம் பார்க்க போகிற முக்கியமான விடயம் accuse என்று உங்களை குற்றம் சாட்டுவதற்காக அலகை கடவுளுக்கு முன் இப்பொழுது வர முடியாது எல்லாரும் கரங்களை தட்டி முதல் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவோமா ஏன் வர முடியாது அப்படின்றதை நாம் பார்க்க போகிறோம் இந்த நேரத்திலே நம்முடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட வேண்டும் உண்மையாகவே என்றால் இது ஒரு ஆவிக்குரிய உண்மைகள் சொல்லுகிறார் சத்ரு மக்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் அதனாலே ஆன்மீக உண்மைகளை அவர்கள் கண்டுகொள்ள முடியாமல் இருளுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம் அதனாலே இது ஒரு ஆன்மீக உண்மை இதில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதென்றால் நமக்கு ஒரு பெரிய ஆன்மீக வெற்றி வாழ்வை நாம் காண முடிகிறது இப்பொழுது ஏன் அழகையினால் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு அதாவது தந்தையாகிய பிதாவுக்கு முன்பாக வர முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும் அதாவது அவர் சிலுவை பாடுகளுக்கு போகும் வரைக்கும் அழகையினால் இடத்திலே மனிதர்களை துன்புறுத்துவதற்காக உத்தரவு எடுக்க முடிந்தது ஆனால் எப்பொழுது ஆண்டவராக இயேசு நம் எல்லோருக்காகவும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் தன் உயிரை கொடுத்து சிலுவை மரணத்தின் வழியாக அவர் உயிர்ப்பை சந்தித்து தந்தையாகிய கடவுளுடைய வலது பக்கம் அவர் போனாரோ அந்த நிமிஷத்திலிருந்து அலகையினால் அந்த இடத்துக்கு போக முடியாமல் போய்விட்டது ஹலையலோய்யா கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா ஏன் போக முடியாமல் இருக்கிறது என்றால் அதாவது ஆதாம் இடத்திலிருந்து அழகை பறித்து கொண்ட அந்த ஆளுமையை மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் வழியாக உயிர்ப்பின் வழியாக எங்களுக்கு அந்த மீண்டும் அந்த ஆளுமையை தூய ஆவியானோர் வழியாக பெற்றுத் தந்து விட்டார் இப்பொழுது கடவுள் சாத்தானை அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானை சிலுவை மரணத்தின் வழியாக சாத்தானுடைய தலையை நசுக்கினவராக அவர் இப்பொழுது பரலோகத்தில் இருப்பதனாலே அவருடைய பிரசனத்துக்கு முன்பு அதாவது சாத்தானுடைய எல்லா விதமான கட்டுக்களில் இருந்தும் மனுக்குளத்தை மீட்டு வெற்றியோடு எழுந்து சென்ற யூதா யூதாவின் சிங்கமாக இயேசுக்கு முன்பாக இப்பொழுது சாத்தானால் வர முடியாமல் போய்விடுகிறது இப்பொழுது நாமே இயேசுவின் நாமத்தை சொன்னால் போதும் சாத்தானால் இங்கேயே நிற்க முடியாது பிறகு எப்படி தந்தை இடத்திலே போறது முன்பு அவனால் வர முடிந்தது இன்றைக்கு இயேசுவின் நாம் எங்கே இருக்கிறதோ எங்கு இயேசுவை மக்கள் ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்திலே அழகையினால் நிற்க முடியாமல் இருக்கிறது அலறுகிறது இயேசுவின் நாமத்தாலே போ என்றுடனே உடனே ஓடிப்போய் விடுகிறது அதனால் நிற்க முடியாது ஏனென்றால் இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கி விட்டார் சாத்தானால் இந்த உலகத்திலே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா துன்பங்கள் இருந்தும் மனிதனை கடவுள் மீட்பதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை விட்டார் இப்பொழுது இயேசுவின் ரத்தம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ இயேசுவின் ரத்தம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அங்கு அழகையினால் அணுக முடியாமல் இருக்கிறது போக முடியாமல் இருக்கிறது அதே இயேசு இப்பொழுது தந்தையினுடைய வலது பக்கத்திலே நமக்காக அமர்ந்திருப்பதனாலே அங்கும் இன்றைக்கு அழகையினால் போக முடியாது கரங்களை தட்டி நாம் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவோம் அன்றைக்கு நடந்தது போல இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் நடக்குமா என்று கேட்டால் நடக்கவே நடக்காது ஏனென்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட மக்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் பாடுகளை அப்படியே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் முதலாவது இயேசு சிலுவை மரணத்துக்கு போகாதபடி பேதுருவின் மூலமாகவே அழகை தடையை கொண்டு வர பார்த்தான் என்ற அழகைக்கு தெரியும் ஏசு சிலுவைக்கு போய்விட்டான் என்றால் தன்னுடைய எல்லா விதமான சக்தியை நான் விட போகிறேன் நான் தோற்று போக போகிறேன் அதனால இயேசுவை சிலுவை மரணத்துக்கு மட்டும் விடக்கூடாது அதுக்கு எந்த வகையிலே தடை செய்யலாமோ எல்லா வகையிலும் தடை செய்ய பார்த்தான் இதை விட முக்கியமான ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா இயேசு திருமுழுக்கு பெற்ற பின்பு வனாந்தரத்துக்கு போனார் என்று வாசிக்கிறோம் அல்லவா அங்கு அழகையினால் சோதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம் பலருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அது சாத்தான் இயேசுவையே சோதிக்க போனதா ஆம் எவ்வாறு சோதிக்க போனது அதை வாசித்து பார்த்துக்கின்றால் தெரியும் இயேசு திருமுழுக்கு பெற்ற பின்பு தூய ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு வழிநடத்தப்பட்டார் நடத்தப்பட்டார் அப்ப இயேசுவை சோதிப்பதற்கும் அலகை உத்தரவெடுத்து கொண்டு வந்து நிற்கிறது கடவுளே இயேசுவை அந்த வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார் அங்கு போய்விட்டார் சோதனைகளை சந்திப்பதற்கு அந்த சோதனைகளிலே இயேசு வெற்றி கொண்டார் அந்த கொண்டு வந்த அத்தனை சோதனையிலும் வெற்றி கொண்டவராக அதாவது முதலாம் ஆதாம் ஆகிய ஆதாம் தோற்று போனார் இரண்டாம் ஆதாம் இயேசு அழகையினுடைய அனைத்து சோதனையிலும் வெற்றி கொண்டு இறுதியாக சிலுவை மரணத்தின் மூலமாக வெற்றி கொண்டதுனாலே அழகையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே நிற்க முடியாமல் போனது இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால் காவல் பண்ணப்படுகிற எந்த மனிதர்களையும் எந்த வீட்டையும் சாத்தானால் அணுக முடியாது அதனாலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பலர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை பற்றி கவலைப்படுவார்கள் அந்த பாடுகள் ஏன் நடந்தது என்பதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கும் சாத்தானுடைய ஒரு தந்திரம் இயேசு முள்முடி சூட்டினார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் தனிமையை சந்தித்தார் இருந்தார் மக்கள் எல்லாரும் காரி துப்பினார்கள் அடித்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் அத்தனையும் அத்தனையும் நான் இப்பொழுது அதை பற்றி விளங்கப்படுத்த முடியாது அத்தனையும் பார்த்து என்றால் சாத்தானால் அதாவது அழகையினால் அல்லது இருளின் சக்தியினால் அல்லது ஆதாம் தன்னுடைய ஆளுமை இழந்ததினால் அல்லது பாவம் மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதனால் மனு குலத்தின் மேலே இருந்த அத்தனை சாபங்களையும் தான் அத்தனை தண்டனைகளையும் தான் இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டான் முள்முடி நம்முடைய சாபத்துக்கு அடையாளமாக இருந்தது அவருடைய அவருடைய முழு அவருடைய கடைசி ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினாராம் ஏன் மனிதனுடைய ரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது மனிதன் தன்னுடைய உயிரையே இழந்து விட்டான் சாத்தானிடத்திலே தான் பாதாள மனிதனுக்காக திறக்கப்பட்டிருந்தது கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தினார் மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக அதுக்கு பின் பரலோகம் திறக்கப்பட்டது இன்றைக்கும் சிலருக்கு ரத்தம் மாத்துகிறார்கள் பாருங்கள் ரத்தம் மாத்தினால் அவர்களால் உயிர் வாழ முடிகிறதா முடிகிறது அதுபோல நம்முடைய இயேசுவின் வந்து கலக்க முடியுமா கலக்க முடியும் நம்முடைய விசுவாசத்தினாலே கலந்தால் நாம் அலகையினுடைய ஆளுமையிலிருந்து வெற்றி அடைய முடியுமா வெற்றி அடைய முடியும் ஆண்டுகளுக்கு இது நடந்தது அப்படின்றால் இன்றைக்கும் அது நமக்கு நடக்குமா என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மதித்தாரே இன்றைக்கும் விடுதலை கிடைக்குமா விடுதலை கிடைக்கும் எவ்வாறு விடுதலை கிடைக்கிறது நாட்டிலே ஒரு சட்டம் எழுதுகிறார்கள் அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்பு எழுதின சட்டமாக இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டத்துக்கு வலிமை இருக்கிறது தானே சட்டம் எழுதினவர்கள்லாம் போய் போய்விட்டார்கள் ஆனால் அவர்கள் எழுதின சட்டம் இன்றைக்கு வரைக்கும் நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது அல்லவா அது போலதான் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு விட்டார் அது என்றைக்கு வரைக்கும் எப்பொழுதும் மனுக்குளத்துக்கு அதனால் விடுதலை உண்டாகிறதாக இருக்கிறது எல்லாரும் கரங்கள்க்கு நன்றி செலுத்துவோமா எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலாம் வெற்றி கொடி பிடித்துடுவோம் நாம் நடை நடந்துடுவோம் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார் என்ற அந்த பாடலை பாடி ஆண்டு வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் நடை நடந்துடுவோம் ஒருமாக வெடிவோ நாம் வீரனடையோ வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆதிதானே கோழிப்பிடி வீரடை நடந்திடுவோம் வச்சிக்கோடி பிடித்திடுவோம் நாம் வீரநடை நடந்தோம் ஆயிரம்தான் துன்பம் வந்தாலும் நடந்தோங்களே என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது திருவசனம் ரோமர் எட்டு முப்பத்தி மூன்று கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும் எல்லாரும் சொல்லுவோமா கடவுள் தெரிந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட முடியும் அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே அவர்கள் என காட்டுபவர் கடவுளே பார்த்தீர்களா இப்ப அழகை வந்து இவர்களை பார்த்தியா அவர்களை பார்த்தியா நீர் கொடுத்ததுனால தானே அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் இனி ஆண்டோர் முன்னிலே வந்து குற்றம் சாட்ட முடியாது ஏனென்றால் ஆண்டவராக இயேசு எல்லாருக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்து எல்லாரையும் அவருடைய மீட்பின் பேழைக்குள்ளே கொண்டு வந்திருப்பதனாலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய மீட்பின் பேழைக்குள் இருக்கிறார்களோ அவர்களை குறித்து இப்பொழுது அழகு எந்த விதத்திலே குற்றம் சாட்டினாலும் கடவுள் சொல்லுவார் இல்லை அது என்னுடைய மகன் அது என்னுடைய மகள் அவர்களுக்காகத்தான் என்னுடைய மகன் பாடுபட்டார் அவர்களுக்காகத்தான் இயேசு உயிரையே கொடுத்தார் அதனாலே அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அவர்களை யாரும் குற்றம் சாட்ட முடியாது அப்ப இனி அழகை அந்த ஆண்டோர் முன்னிலையிலே போய் நின்று குற்றம் சாட்ட முடியுமா இல்லை ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவழியாக நாம் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் இது ஒரு முக்கியமான ஒரு உண்மை இது ஒரு முக்கியமான விடயம் இதுக்கு பின்பு பார்க்க போற விடயம் கூட நாம் எல்லோரும் கட்டாயமாக அறிந்து அதற்காக ஜெபித்து வாழ வேண்டிய ஒரு விடயமாகும் இதை பாருங்கள் த devil கேன் நாட் கம் பிஃபோர் காட் but பட் இ கம்ஸ் டு யூ ஒன் எழுத் அழகையினால் கடவுளின் முன் வர முடியாது ஆனால் இவ்வுலகில் உங்களிடத்திலே அவனால் வர முடியும் நம்மிடத்திலே அவனால் வர முடியும் இந்த உலகத்தை அங்கு போய் குற்றம் சாட்ட முடியாது ஆனால் இங்கே இருந்து கொண்டு யாருடைய வாழ்க்கை வேணுமானால் அவனால் தாக்க முடியும் அவன் தாக்குவதற்கு வரும் பொழுது எவ்வாறு நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு ஜோபுனிடத்திலே உத்தரவெடுத்து ஜோபுக்காக உத்தரவு பின்பு அவன் தாக்கும் பொழுது ஜோபுனால் எந்த விதத்திலும் அந்த தாக்கத்திலிருந்து தன்னை பாதுகாக்க முடியவில்லை ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அழகை என்னையும் உங்களையும் வந்து தாக்க வரும் பொழுது அதிலிருந்து நம்மால் பாதுகாக்க முடியுமா நிச்சயமாக முடியும் இந்த உலகத்திலே அவன் யாரையும் அணுகலாம் என்று அணுகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறான் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய சக்தியிலே எல்லா நிறைய விடயங்களையும் அவன் இழந்து விட்டான் ஆனால் அவன் எப்பொழுது நெருப்புக்குள்ளே போக போகிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே தான் அப்படிதான் திருமறை நமக்கு சொல்லுறது அதுதான் நாம் விசுவாச பிரமாணத்திலும் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனாலே இந்த உலகத்திலே அவன் யாருக்குள்ளே போக முடியும் எந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் யாருடைய குடும்பத்துக்குள்ளே போக முடியும் யாருடைய பிள்ளையை திருட முடியும் யாருடைய சொத்தை திருட முடியும் யாருடைய சுகத்தை திருட முடியும் யாருடைய சமாதானத்தை திருட முடியும் எந்தெந்த குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே உறவு பிரச்சனை உண்டாக்க முடியும் இதெல்லாம் அவன் அன்றைக்கு யோபோக்கு செய்தது போல இன்றைக்கும் அவன் செய்வதற்காக அங்காங்கே முனை அங்காங்கே செயல்பட்டு கொண்டு இருப்பான் ஆனாலும் யாரொருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறார்களோ இரண்டாவது யாரொருவர் இயேசுவின் நாமத்திலே பிசாசே போ என்று ஜெபித்து விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அழகையினால் அணுக முடியாது கரங்களை தட்டி ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவோம் இன்றைக்கு நம்முடைய சுகத்திலே அவன் கை வைக்க வரும் பொழுது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே பிசாசி அப்பாலே போ எனக்காக இயேசு சிலுவையிலே மறித்து அவர் தன்னுடைய கழும்புகளால் என்னை சுகமாக்குறவராக இருக்கிறார் ஆகவே இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமடைவேன் பிசாசை உன்னுடைய எந்த சக்தியும் என்னுடைய உடலை அணுக முடியாது அப்பாலே போ என்ற உடனே அவன் பயந்து ஓடி விடுவானே தவிர அன்றைக்கு ஜோபினுடைய உடலை தாக்குனது போல என்னுடைய உடலையோ உங்களுடைய உடலையோ சாத்தானால் தாக்க முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு வெற்றி உண்டாகும் ஆனால் யார் அவனுக்கு வாசலை திறந்து விடுகிறோமோ அப்ப அவனால் உள்ள வர முடியும் நான் முன்பு கூட சொல்லியிருக்கிறேன் அழகையிலே அழகையினுடைய பிடிக்குள்ளே எவ்வாறு நாம் விழுந்து கொள்கிறோம் என்றால் பொறியிலே பிடிக்கப்படுகிற ஒரு எலியை போல பொறியிலே உணவிருக்கும் பாருங்கள் அந்த எலி போய் அந்த உணவை சாப்பிடும் பொழுது தான் அது புடிபடுமே தவிர மற்றபடி புடிபடாது அதுபோல் அழகை அங்காங்கே பொறிகளை வைத்திருப்பான் எப்பொழுது நாம் அழகையினுடைய இடத்துக்களை கால வைக்கிறோமோ அப்போ புடிபட்டுறோம் அவனுடைய சக்திக்குள்ளே அதனாலே தான் பாருங்கள் அன்பானவர்களே நானும் நீங்களும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துனுடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்க வேண்டியவர்கள் நம்முடைய குடும்பம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும் நம்முடைய இல்லம் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அன்றைக்கு ஜோபினுடைய வீட்டுக்குள்ளே அழகை போனது போல இன்றைக்கு வீட்டுக்குள்ளே போக முடியுமா போக முடியும் ஜோபினுடைய சொத்துக்களை அழகை அழித்தது போல நம்முடைய சொத்துக்களை அழிக்க முடியுமா அழிக்க முடியும் ஆனால் இயேசுவின் திருடத்தும் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் என்றால் அவனால் அணுக முடியாது சொன்னார் உலகம் எங்கும் போய் என்னுடைய வார்த்தைகளை அறிவியுங்கள் என் வார்த்தைகளை அறிவியுங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புகிறவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் ஏன் அவர் சொல்லி இருந்தார் கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்குவதற்காகவா இல்லை ஒவ்வொரு மனுக்குளமும் அழகு எல்லா விதமான தீமையில் இருந்தும் அவனுடைய தாக்கத்தில் இருந்தும் விடுதலை பெற்று வாழ்வதற்காக இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இயேசுவோடு இல்லை பாருங்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் எப்பொழுது ஆண்டவனாக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச ஆரம்பிக்கிறோமோ இயேசுவை மையமாக வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு பிரச்சனை வருகிறது அப்பொழுதுதான் நமக்கு இடர்கள் வருகிறது அப்பொழுதுதான் நமக்கு எத்துணிய விதமான பழி வருகிறது ஏனென்றால் அழகைக்கு தெரியும் இயேசு எங்கு வருகிறாரோ அங்கு தன்னால் போக முடியாது நாம் கிறிஸ்தவ ஆராதனை என்ற முறையிலும் செய்யலாம் அவன் ஒன்றுக்கும் வரமாட்டான் எப்ப இயேசுவை மையமாய் கொண்டு வருகிறோமோ அப்பதான் எதிர்த்து நிற்பான் என்றால் அவனுக்கு தெரியும் வந்து விட்டால் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ன பாருங்கள் என்ன சொல்லுகிறார் அழகை உங்களை சோதிக்காதபடி ஆவியினுடைய எல்லா விதமான ஆயுதங்களையும் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா மீட்பு என்னும் தலைச்சீடாவை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வாருங்கள் அதான் மீட்பு என்னும் தலைச்சீரா அந்த தலைமுடியை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அப்ப நான் ஏசுவினாலே மீட்கப்பட்டவன் என்ற ஒரு நிகழ்வை அந்த ஒரு சக்தியை சாத்தான் காணுவானாக இருந்தால் உங்களை நெருங்க முடியாது எத்தனையோ பேருக்கு மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை மறுபடியும் பிறந்த அனுபவம் என்றால் என்ன அது உலகத்தாரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உலகத்தாரை போல நாம் இருக்க முடியாது கிறிஸ்துவை நாம் இருக்க வேண்டும் அடிமை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான தீமையான பழக்க வழங்க அடிமையா இருக்க முடியாது அப்படி அடிமையா இருக்கிறவர் மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவராக இருக்கிறார் சொல்லவும் முடியாது நெருப்பை சுட்டால் தொட்டால் சுடும் அவ்வளவுதான் அது சுடாது என்று நாம் சொல்ல முடியாது அதுபோல இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வருகிறவருடைய வாழ்க்கையை பார்த்துக்கள் என்றால் அவர்களுக்கு இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் இயேசுவோடையே இணைந்திருப்பார்கள் இயேசுவை ஆராதனை செய்வார்கள் இயேசுவோடு வாழ்வார்கள் இயேசுவின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சுவைப்பார்கள் இயேசுவுக்காக வாழ்வார்கள் இயேசுவை அறிவிப்பார்கள் இதுதான் மறுபடியும் பிறந்த ஒருவருக்கு இருக்கிற ஒரு பெரிய அனுபவம் தேடி ஆண்டோக்கு நன்றி செலுத்துவோமா நாம் சில நேரத்திலே மறுபடியும் பிறந்த அனுபவம் என்ன நினைக்கிறோம் என்றால் என்னவோ இது ஒரு ரிலீஜியஸ் ஒரு இது ஒரு சமய வாழ்க்கையாக்கும் இதோ ஒரு துறவர வாழ்க்கையாக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லை மறுபடியும் பிறந்த அனுபவம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்துக்குள்ளும் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள்ளே அந்த விடுதலைக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் மறுபடியும் பிறந்த அனுபவம் இயேசுவே சொன்னார் மறுபடியும் பிறக்க வேண்டும் பிறந்தாலே ஒழிய முடியாது என்று அதனால தூய பவுல் மறுபடியும் பிறந்த அனுபவம் தலை சீராவை அணிந்து கொள்ளுங்கள் அதுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள் விசுவாசம் என்னும் கேடயத்தை அணிந்து கொள்ளுங்கள் பார்த்திருக்கலாம் எது பேருக்கு விசுவாசம் இல்லை விசுவாசம் எல்லாம் அங்கேயும் ஆறு ஆறு மேலே இருக்கிறது உலகத்தின் எல்லாம் நம்பிக்கை இருக்கிறது இயேசுவின் மேலே நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் நாம் சாத்தான் எதிர்த்து நிற்க முடியாது அவன் உள்ளே வந்து நமக்கு என்ன செய்யலாம் விசுவாசம் என்னும் கேடையும் இன்றைக்கு ஒரு வீட்டில் இருக்கும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் புயல் வீசட்டும் சாத்தானால் அம்புகள் எதிர்த்து நிற்பார்கள் இல்லை ஏசு இதில் இருந்து என்னை கைவிட மாட்டார் இயேசு என்னோடு இருப்பதனாலே நான் வெற்றி அடைவேன் என்ற உடனேயே பாருங்கள் அவர்கள் அதிலே வெற்றியை காண முடியும்படி ஆண்டோர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் கரங்களை தாட்டி நாம் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் போர்வாள் ஏந்துங்கள்னு ஏந்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா என்ன போர்வாள் இறை வார்த்தை என்னும் போர்வாளை ஏந்தி கொள்ளுங்கள் எத்தனையோ பேர் அதை ஏந்தவில்லையே ஏந்தவில் ஏந்தி வச்சுக்கிறோம் கையில் இதை மட்டும் நான் தொட முடியாதபடி சாத்தான் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தடைகளை உண்டாக்குகிறான் என்றால் இதை ஒருவர் தொட்டு விட்டார் என்றால் இதுக்குள்ளே ஒருவர் வந்து விட்டார் என்றால் இதிலே அவர் நம்பிக்கை வைத்து விட்டார் என்றால் அழகைக்கு தெரியும் அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்முடைய வீட்டுக்குள்ளே வர முடியாது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வர முடியாது இதை நாம் எங்கேயோ வைத்து விட்டு இருப்பதனால தான் யாரோ செய்கிற செய்வினை என்று இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே பலிக்கிறது யாரோ சொன்ன மந்திரம் வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கிறது யாருடைய கண்ணூர் யாருடைய எரிச்சல் யாருடைய பொறுமைலாம் எல்லாம் பொறாமை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை தாக்குறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஆவிக்குரிய அந்த அணிகலங்களை நாம் அணியாமல் இருப்பதனால தான் இயேசு இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்து உயிர்த்தெழுந்து ஆவிக்குறி அணிகலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கரங்களை அவனுக்கு நன்றி சொல் இந்த பரிசுத்தாவியானோருடைய அந்த வல்லமை இந்த அபிஷேகம்தான் நாம் அலகையில் இருந்து அழகையின் பிடியில் இருந்து அழகையினுடைய எல்லா விதமான சோதனைகள் இருந்து நாம் வெற்றி பெற்று வாழ உதவி செய்கிறது இந்த தூய் ஆவியானவருக்கு இன்றைக்கு துணியோ பேர் முதலிடம் கொடுக்க மறுக்கிறார்கள் இது தூய ஆவியாருடைய வழிபாடாக்கும் இது ஏதோ அல்ஏலியா கூட்டமாக்கும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது அல்ஏலியா கூட்டம் இல்லை இது என்ன கூட்டம் தேவையில்லாத ஒன்றும் இல்லை இது வந்து இந்த உலகத்திலே நாம் வாழுவதற்கு தேவையான ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாடு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தூய ஆவியானோருடைய வல்லமைக்குள்ளே வாழுகிறவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் ஆவிக்குரிய கனிகள் இருக்கும் ஆவிக்குரிய வல்லமை இருக்கும் அவர்கள் சாத்தானுக்கு பயப்பட மாட்டார்கள் சாத்தானை விரட்டுவார்கள் அவர்கள் நோய்கள் வந்த உடனே அவர்கள் தடுமாறி மாட்டார்கள் நோய்களுக்காக ஜெபிப்பார்கள் மற்றவருடைய நோய்களுக்காகவும் போய் ஜெபிப்பார்கள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வந்து விட்டது என்றால் அதை வைத்துக் கொண்டே குடும்பத்தை சுக்குநூறாக பிரித்து விட மாட்டார்கள் அந்த துன்பத்திலும் அவர்கள் ஜெபித்து குடும்பத்தை இணைந்து வாழுவதற்காக ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வார்கள் மன்னிப்பார்கள் பொறுத்துக் கொள்வார்கள் விட்டுக் கொடுப்பார்கள் இதற்காகத்தான் தூய் ஆவிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிறார் அதனாலே நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம் அழகை இன்றைக்கு பரலோகத்துக்கு போக முடியாத நம்மை குற்றம் சாட்ட இந்த உலகத்தில் நம்ம எந்த விதத்திலும் தாக்கி விடுவான் ஆனால் அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரிய அணிகலங்களை நாம் அணிந்து கொள்வதோடு தூய் ஆவியானுடைய வல்லமை நான் நாம் வழிநடத்தப்படுவோம் என்றால் அவனுடைய எல்லா விதமான சக்தியிலிருந்தும் விடுதலை பெற்று வாழ முடியும் இன்னும் ஒரு விஷயத்தை நாம் பார்த்து ஜெபிக்கலாம்

நாம் செய்த தவறுகளுக்காக தண்டனை வேண்டி தருவதற்காக தந்தை முன்னிலை நிற்கிறாரா இல்லை நம் ஒவ்வொருவருக்காக நம் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பதற்காக முன்னிலையில் அவர் நிற்கிறார் அதனாலதான் திருமுறை சொல்லுகிறது பாருங்கள் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் சொல்லுவா கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் வலப்புறம் என்பது வேதாகமத்திலே என்றால் வலது பக்கம் என்று மட்டுமல்ல அதல்ல வலப்புறம் என்பது அதி சக்தி வாய்ந்த ஒரு ஒரு மிக உயர்வான ஒரு நிலையைத்தான் வலப்புறம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து அனைத்திலும் வெற்றி கொண்டு மிக சக்தி வாய்ந்தவராக மிக உயர்ந்தவராக இப்பொழுது தந்தையின் முன்னிலையில நிற்கிறாராம் எதற்காக நிக்கிறார் பரிந்துரைப்பதற்காக அது திருமுறையில சொல்லப்படுகிறது ரோமர் எட்டு முப்பத்தி நான்கு உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றோ எல்லாரும் சொல்லுவோமா நமக்காக பரிந்து பேசுகிறார் கரங்களை தட்டி ஒன்றுக்கு நன்றி செலுத்துவோமா இயேசு ஒருவர் தான் தந்தையின் முன்னிலையில் நின்று நமக்காக பருந்து பேச முடியும் இயேசுவின் இடத்திலே எத்தனை பேர் பருந்து பேசலாம் தந்தையிடத்திலே இயேசுவினால் மட்டும்தான் பருந்து பேச முடியும் ஏன் இயேசு ஒருவர் தான் குலத்தின் அத்தனை பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன் உயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்து நின்றார் நான் உங்களுக்காக இயேசு தான் மன்றாட முடியும் உங்களுக்காக தந்த இடத்திலே பரிந்து பேச முடியும் இன்றைக்கு இந்த அனுபவத்திலே இயேசு வழியாக நாம் ஜெபிக்கிற அந்த புதிய நாம் வருகிறோம் இந்த அனுபவத்தை கூட தடை செய்வது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் என்றால் இயேசு என்கிற அந்த நாமத்துக்கு முன்னால் அவனால் நிற்க முடியாது எப்படி வேணும்னாலும் யார் மூலமாகவும் நாம் பரிந்து பேசுவதற்கு தயாராகி விடுகிறோம் இயேசு வழியாக பருந்து ஆரம்பிக்கும் பொழுது பாருங்கள் எத்தனையோ தடைகள் வருகிறது ஆனால் இந்த இயேசு வழியாக ஜெபம் பண்ணுகிற நிலை என்பது நம்முடைய நம்முடைய ஆன்மீக மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு நாம் நாம் வருகிறோம் அந்த நிலையை பிடிக்க வேண்டும் அதுதான் விரும்புகிறா தான் எல்லாரும் விரும்புகிறோம் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் கூட அதைத்தான் விரும்புகிறார்கள் நாம் எங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள் சின்ன பின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கையை தானே கூட்டிட்டு போகிறோம் எத்தனை வயசுல பத்து வயசு பதினோரு வயசு பன்னிரெண்டு பன்னிரெண்டு வயசுல பத்து வயசு கையை பிடித்து கூட்டிட்டு போறோம் இருபது வயசு வந்த பிறகு அம்மா என்ற கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்கோ நாம் என்ன சொல்லுவோம் கையை பிடித்தா கூட்டிட்டு போறோம் இல்லவல்ல நடந்து வா நடந்து போ நீ தனியாக என்று சொல்லுகிறோம் அல்லவா அதுபோலதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் ஏசு வழியாக நாம் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் தான் சொல்லப்படுது தந்தை இந்த மனு குலத்தை இப்பொழுது பார்க்கும் பொழுது எவ்வாறு பார்க்கிறார் என்றால் ஏசு என்கிற கண்ணாடி வழியாகத்தான் பார்க்கிறாராம் இயேசு வழியா இயேசு என்கிற கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நம்முடைய தவறுகள் தந்தைக்கு தெரியவதில்லை ஏசு நமக்காகப்பட்ட பாடுகள் தான் தந்தைக்கு தெரிகிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்வுகளும் எதுவாக இருந்தாலும் இயேசு வழியாக நாம் கேட்கும் பொழுது இயேசு வழியாக போகிற ஜபம் தந்தைக்கு முன்பாக போகிறது தந்தை இயேசு வழியாக அதை பார்க்கிறார் இயேசு செல்வந்தராயிருந்தும் நமக்காக தரித்திரரானார் அப்ப இயேசு வழியாக தந்தை நம்மை பார்க்கும் பொழுது நம்மை செல்வந்தர்களாக மாற்ற வேண்டும் நாம் சுகத்தோடு இருக்க வேண்டும் நாம் விடுதலையோடு வாழ வேண்டும் என்று தந்தை பார்க்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் ஜபம் பண்ண போகிறோம் இன்றைய நாள் கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு வெற்றியின் நாளாகும் ஹலே லுயா இன்றைக்கு நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம் நாம் சாத்தானை வெற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அவனை வெற்றி கொண்டு வாழ்வதற்காக நம்மை உருவாக்குகிறார் நமக்கு வேண்டிய படைக்கலங்களை தருகிறார் நமக்கு வேண்டிய தூயாவின் வல்லமே தருகிறார் நம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உறவுகள் அல்லது உங்களுடைய சொத்து உங்களுடைய சுகம் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய உடல் உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கிற விடயங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அத்தனையும் சாத்தானுடைய சக்தியிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசு வழியாக ஜிபிக்கிறவர்களாக இயேசுவோடு வாழுகிறவர்களாக இயேசுவின் என்று இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் மாறினோம் என்றால் அந்த இயேசு எப்பொழுது நமக்கு அடைக்கலமாக இருந்து காத்துக் கொள்வார் ஜிவிப்போமா எழுந்து நின்று ஆண்டருடைய கரங்களே தேவர்களில் வானத்திலும் பூமியிலும் ുപ്പർത്താവേ ദേവിൽ ഉമക്കുപ്പവാനും ഉമക്കുപ്പവ ഉമക്കുപ്പവർ യാമക്കൊപ്പ பானவஷன் உமக்கொப்பானவானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்ப ஒவ்வொருவரும் கழுவப்படுவார்களாக மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்களாக கொடுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வாழ்வார்களாக அலகையை வெற்றி கொண்டு வாழ்வதற்கு நீர் தந்திருக்கிற ஒவ்வொரு படைக்கலன்களும் இவர்கள் வாழ்க்கையிலே ஆயுதங்களாக மாற்றப்படுவதாக இவருடைய குடும்பத்தை இவருடைய குடும்ப உறவை இவருடைய பிள்ளைகளை இவருடைய சொத்துக்களை இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இவருடைய எதிர்கால நிகழ்வுகளை எதிர்காலத்தை எந்த விதத்திலும் சத்துரு அணுக முடியாதபடி இவர்கள் எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினால் வெற்றி கொண்டு வாழ இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெற்று வாழ இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசிர்வதிப்பதாக இங்கு வந்திருக்கிற எல்லோருடைய கண்களும் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படற்று ஆண்டவரே பரலோகத்திலே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசுவே இந்த நேரத்திலே கரங்களை உயர்த்தி உள்ளங்களை உயர்த்தி உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற இவர்கள் மேலே பரலோகத்தில இருந்து ஒரு அபிஷேகத்தை அனுப்பியரிடம் ஒரு வல்லமை அனுப்பியரிடம் ஒரு விடுதலை அனுப்பியரிடம் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பியரிடம் ஜபங்களை கேட்பதற்காக அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்ற அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார் சாத்தானின் வாலிமைகள் தந்தார் எனக்கு தந்தாடுதலை நாயதன் வேட்டியை தருகிறார் தூளிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசுவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன்